National Curriculum Framework 2005 for school education. The National Curriculum Framework வந்து பாத்தீங்கன்னா especially for school education, school children's காக இது வந்து இந்த curriculum தான் வந்து frame பண்ணிருக்காங்க. இந்த கரிக்குலம் ஃப்ரேம் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த பேக். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெவி லோடு பேக்கை வந்து அவங்க தூக்கிட்டு போறாங்க, அதாவது நிறைய கரிக்குலம் இருக்குது அவங்களுக்கு, அதை டு ரெடியூஸ் த ஒர்க் லோட், ஃபார் ரெடியூசிங் த ஒர்க் லோட் டு கேரிங் த பேக். நிறைய புத்தகங்கள்ல தூக்கி சமக்கிறாங்க, அவங்களுடைய சுமையை குறைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த கரிக்குலத்தை ஃப்ரேம் பண்ணாங்க, எஸ்பெஷலி ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ இந்த கலைத்திட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லாம் கரிக்குலத்துல ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ப்ராப்ளம் ஆஃப் கரிக்குலம் லோடு, கரிக்குலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜாய்லெஸ் லேர்னிங் அந்த கலைத்திட்டம், அதாவது 2005 இந்த கரிக்குலத்தை, இந்த கலைத்திட்டத்தை உருவாக்கணும், அதாவது கலைத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் வில் பி டிசைட் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னால இரு வரைக்கும் இருந்த கலைத்திட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாய்லெஸ் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கலை அந்த கான்செப்ட கலைத்திட்டத்தை படிக்கிறதுல எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லை, ஜாய்லெஸ் ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருக்குது லேர்னிங்ல. எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அதுல மாணவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. டெக்ஸ்ட் புக் ஆஸ் த ட்ரூத், டெக்ஸ்ட் புக் வந்து பாட புத்தகங்கள் நிறைய இருக்கு, நிறைய கான்செப்ட் இருக்கு, நிறைய புத்தகங்களை அவங்க தூக்கி சமைக்க வேண்டியதா இருந்துச்சு, இதுக்காக நிறைய படிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவங்களோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுமே ஹெவியா இருக்குது அவங்களுக்கு, நல்லா அதாவது நிறைய நல்லா அமைக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மாணவர்களுக்கு. அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு ஜாய்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் அது இல்லை சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. லாங்குவேஜ் டெக்ஸ்ட் புக், ஸோ அதே மாதிரி மொழி பாட புத்தகங்களும் சரியாக வடிவமைக்கப்படவில்லை ஸ்டார்டிங் இயர்லி. ஸோ இதுக்கு வந்து முன்னாலேயே அவங்களுக்கு அந்த கலைத்திட்டத்தை முடிக்கணும் அப்படின்னா அந்த டியூரேஷன் அவங்களுக்கு காணமாடிக்குது, அதனால முன்னா அவங்களுடைய அந்த வெக்கேஷன் டைம்லயே அவங்க வந்து அந்த கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, கரெக்டான அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணாம வெக்கேஷன் டைம்லயே அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஹெவி ஒர்க்ஸ் தான் அவங்களுக்கு கொடுக்காங்களே தவிர அதுல மாணவர்கள் திருப்தியா இல்லை அப்படிங்கிற பிரச்சனைகள் நிறைய இருந்தது. டெக்ஸ்ட் புக்ஸ் இஸ் ஃப்ரோசன் அலைவ் அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு சும்மா ஒரு பேருக்குன்னு தான் இருக்குது, அதுல ஹெவி ஒர்க் லோட் அதிகமா இருக்கு, மாணவர்கள் நிறைய புத்தகங்களை தூக்கி சமைக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் கரிக்குலம் தொடர்பாக, பள்ளி கலைத்திட்டம் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த பெற்றோர்கள் சைட்ல இருந்து, மாணவர்கள் சைட்ல இருந்து, எஜுகேஷனிஸ்ட் சைட்ல இருந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு அது கம்ப்ளைண்டா போனதுனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யஷ்பால் சிங், ப்ரொஃபஸர் யஷ்பால் சிங் அப்படிங்கிறவருடைய தலைமையில, அதாவது இவர் யாரு அப்படின்னா யுஜிசியுடைய சேர்மன் அவருடைய தலைமையில இந்த குழு வந்து அமைக்கப்படும். 2005 நம்ம பிரதமரால, இந்திய நாட்டினுடைய பிரதமருடைய தலைமை அவருடைய பெயர்ல இந்த குழு வந்து அமைக்கப்படுது. இந்த குழுவுல வந்து மொத்தம் 21 நபர்கள், 21 மெம்பர்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டட், 21 மெம்பர்ஸ் சேர்ந்து இந்த கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறாங்க. இவங்க வடிவமைக்கிறதுக்கான முறை அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க், தேசிய கலைத்திட்ட அமைப்பு, தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா தேசிய கலைத்திட்ட அமைப்பு, இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கலைத்திட்டம் அமைக்கப்பட வேண்டும். அந்த கலைத்திட்டத்தின இவங்க ஃப்ரேம் பண்ண அந்த கலைத்திட்டத்தினுடைய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலிசிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கரிக்குலம், ஏற்கனவே 2005-2004 வரைக்கும் இருந்த அந்த கலைத்திட்டத்தை முதல்ல அனலைஸ் பண்ணி பாக்குறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கலைத்திட்டத்தை அனலைஸ் பண்ணி பாக்குறது, திரும்ப நல்லா சொல்லுங்க. சோ அதை வந்து அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க எப்படி இருக்குதுங்கிறத, என்ன மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பாக்குறது. தென் கன்சல்டேஷன் ஆஃப் கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் டாக்குமெண்ட், ஏற்கனவே 2005 முன்னால வரைக்கும் என்னென்ன கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் ஆர் அப்பாயிண்டட் ஃபார் எஜுகேஷன், கலைத்திட்டத்துக்காக, அதுவும் எஜுகேஷன் உள்ள அந்த கலைத்திட்டத்தை
கலைத்திட்டத்தை மாடிஃபை பண்றதுக்காக ரிவ்யூ பண்ணல, அந்த ப்ரீவியஸ் கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் பத்தி அனலைஸ் பண்றாங்க. அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன ரெக்கமெண்டேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. கன்சல்டேஷன் வித் எஜுகேஷனிஸ்ட் கல்வியாளர்கள், கரிக்குலம் பிளானர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், பிரின்சிபல்ஸ், ஹெட் மாஸ்டர், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜெனரல் பப்ளிக் எல்லார்கிட்டையும் இவங்க ஒரு சர்வே வாங்குறது, அப்சர்வ் பண்ணி அவங்க கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்டு அவங்களுடைய டிஸ்கஷன், அவங்க கூட டிஸ்கஷன் வச்சு அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ், ஒப்பீனியன், ஐடியா எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு தான் அந்த முறையில தான் இந்த கலை திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது 2005. மேக்கிங் ஆஃப் NCF 2005 நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கப்பட்டதுனுடைய எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, நீட் ஆஃப் கிராஃப்டிங் நீடு. ஸோ எந்த ஒரு புது கண்டுபிடிப்புக்கும் காரணம் இந்த நீடு தான், தேவை அப்படிங்கிற ஒண்ணுதான். கட்டாயம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூழல்ல அந்த நம்ம நாடு இருந்ததுனால இது வந்து நீட் ஆஃப் கிராஃப்டிங், தேசிய கலைத்திட்டம், தேசிய கலைத்திட்டம் வந்து அமைக்கப்பட வேண்டும், ஃப்ரேம் உருவாக்கப்பட வேண்டியதுடைய தேவை இருந்ததுனால இவங்க உருவாக்குனாங்க. ப்ரொசீஜர் ஆஃப் மேக்கிங் ஆஃப் NCF. ஸோ ஒரு கலை திட்டம் என்ன ப்ரொசீஜர்ல, என்னென்ன முறைகள்ல உருவாக்கப்பட வேண்டும், எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வந்தாங்க. கலை திட்டம் அப்படின்னு சொன்னா அது எப்படி என்ன முறைகள்ல உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை அவங்க வந்து கொடுத்தாங்க. எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், பேரண்ட்ஸ், பப்ளிக், கம்யூனிட்டி, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிசி மேக்கர்ஸ், எஜுகேஷனிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், எவ்ரி திங், எல்லாரையுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும், எல்லாருடைய காம்பிடென்சியையும் அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஒரு கலை திட்டம் அப்படின்னா என்ன முறைகள்ல உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதையும் இவங்க டிசைட் அதையும் ஃப்ரேம் பண்ணாங்க. நீட் ஆஃப் NCF நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கப்பட வேண்டியதனுடைய தேவை அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் கரிக்குலம், இன்ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு, அதாவது பள்ளி கலைத்திட்டம் ஸ்கூல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த கரிக்குலம் எப்படி இருந்துச்சுன்னா இன்ஃபிளெக்சிபிலிட்டியா இருந்துச்சு. இன்ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நெகிழ்வுத்தன்மை அற்றதாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்கூல் லெவல்ல உள்ள அந்த சில்ட்ரன்ஸ் மாணவர்களுடைய நிலை எப்படி அப்படின்னா, ஹை ஆவரேஜ் லோ லெவல் ஆஃப் லேர்னர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். என்ன என்ன நிலைகள்ல அந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுக்கணும், இப்போ இருக்கிறது வந்து சேம் ஆக்டிவிட்டியா தான் இருக்குது, சேம் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், அது வந்து மூன்று நிலை மாணவர்களையும் ஃபுல்ஃபில் பண்ணல. ஆவரேஜ் லெவல் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு மட்டும் அவங்க ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் அது இருந்ததே தவிர, லோ லெவல் இதோ ஸ்லோ லேர்னர்ஸையோ அல்லது ஹை லெவல் ஆஃப் லேர்னர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற ஹை லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை கொடுக்குற மாதிரியானதுலாம் இல்லை. ஸோ அது கட்டாயம் மாற்ற வேண்டிய ஒரு நிலைமை இருந்ததுனால இந்த NCF-ல அதை மாற்றினாங்க. The school system is characteristic by an inflexibility that makes it resistant to change. அந்த நெகிழ்வு தன்மை அச்ச அந்த கலை திட்டத்தை மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை. அடுத்து, learning has become an isolated activity. Isolated activity-னா ஒரு தனி மாணவன், ஒரு தனி மாணவன் அவன் செய்யறதுக்கான ஆக்டிவிட்டி தான் அவங்களுக்கு இருந்துச்சே தவிர, அந்த மாணவனை என்கரேஜ் பண்ற மாதிரி, அவனுடைய நாலேஜுக்கோ அவனுடைய ஆக்டிவிட்டியையும் என்கரேஜ் பண்ற மாதிரி, அந்த லிங்க் கொடுக்குற மாதிரி, இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான திறன் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரே மாதிரியான நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தட் வில் பி டிஃபர் ஃப்ரம் ஃபார் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். ஒவ்வொரு கிளாஸ்ல 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த knowledge level will be differ, உங்களோட skill, ability, everything will be differ. அப்போ ஒவ்வொருத்தர் அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐசோலேட்டட் ஆக்டிவிட்டி, தனித்தனியான செயல்பாடுகள் கொடுக்கணும். அது வந்து அவங்களோட அறிவையும் திறனையும் தொடர்பு படுத்துற மாதிரி இருக்கணும், அந்த மாணவனை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கணும்.
சோ நல்லா பண்றாங்க அவங்க. அப்ப எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி என்னோட டீச்சர் எனக்கு கொடுக்குறாங்க, அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பியா, சூப்பர் நான் இன்னும் பண்ணிட்டேன் நல்லா பண்ணிருக்கேன், அப்ப நான் இன்னும் அடுத்த ஆக்டிவிட்டி செய்யணும்னு எனக்கு தோணும். அது அப்ப என்னோட லெவல்ல, என்னோட நாலேஜ் லெவல்ல, என்னோட ஸ்கில் எபிலிட்டி லெவல்ல இருந்துச்சுன்னா ஐ கேன் கம்ப்ளீட் ஈஸி. அதையும் தாண்டி என்னோட நாலேஜையும் தாண்டி என்னோட ஸ்கில், எனக்கு என்னை விட டஃப்பான ஒரு ஆக்டிவிட்டி, என் லெவலுக்கு ஒரு ஹை லெவல்ல உள்ள ஒரு ஆக்டிவிட்டினா ஐ கே நாட் கம்ப்ளீட். அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியவும் மாட்டேங்கி, பண்ணவும் முடிய மாட்டேங்கி. இப்போ அந்த ஆக்டிவிட்டியை வச்சுட்டே நான் உட்காந்துருப்பேன். அப்போ என்னால் அடுத்த ஆக்டிவிட்டியில என்னால் கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வரும். ஸோ அப்படி இல்லாம இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி வில் பி கிவன் ஃபார் என்கரேஜிங் திஸ் சில்ட்ரன்ஸ் டு லிங்க் நாலேஜ் வித் இயர் லைஃப்ஸ் இன் எனி ஆர்கானிக் ஆர் வைட்டல் வே. அவங்களுடைய நாலேஜை அவங்களுடைய வாழ்க்கையில, ஸோ டே டு டே லைஃப்ல நிகழக்கூடிய அந்த பிரச்சனைகளை, அந்த நிகழ்வுகளை சமாளிப்பதற்கு அது கற்றுக் கொடுப்பதாக இருக்கணும், அது தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கணும். இப்ப நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை தான் என்னோட லைஃப்ல நான் அப்ளை பண்ண முடியும். நான் என்ன கற்றுக்கொண்டேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை வச்சுதான் எனக்கான பாதையை நான் அமைச்சு கொள்ள முடியும், என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அமைக்க முடியும். ஸோ அதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும், அதை கற்றுக் கொடுக்கறதா மாதிரி அந்த கலை திட்டம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கரேஜஸ் கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் இன்சைட்ஸ். அந்த கலைத்திட்டம் எப்படி இருந்துச்சு அப்படி இதுக்கு முன்னால வரைக்கும் அப்படின்னு சொன்னா, டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய கிரியேட்டிவ் திங்கிங்க டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது எந்திரிச்சு க்வெஸ்சன் கேட்கறாங்க, அல்லது ஏதாவது ஒன்று புதுசா செஞ்சுட்டு வர்றாங்கன்னா, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் எழுது, அதை மட்டும் செய்ய போதும், கலை திட்டத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க, அதை மட்டும் படிங்க, அதை மட்டும் பாருங்க அப்படிங்கிறதோட தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கிரியேட்டிவ் திங்கிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. புது, அதாவது எதையும் வித்தியாசமான ஒரு ஒரு கண்ணோட்டத்தில், இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா புதுமையாக சிந்திக்கக்கூடிய அந்த திங்கிங் ஸ்கில்லுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அது ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில் அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா இம்பார்ட், இப்போ 2005 இந்த NCF ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, 2020 ஸ்கூல் லெவல்ல ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே HOTங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் காட், தட் வில் பி வெரி அப்ரிசியேட்டட். இதுக்கு முன்னால வந்து அந்த பிளஸ் டூ லெவல்ல, நான் பிளஸ் ஒன் லெவல்ல வந்து ஹார்ட் லெவல் க்வெஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, ஹையர் ஆர்டர் திங்கிங் மாணவர்கள் சிந்திச்சு சிந்திச்சு எழுதக்கூடிய அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்தே அதை கொண்டு வராங்க, சிந்திக்க கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி சிந்திக்கணும், அவனா அதை உணர்ந்து அவனுடைய ரெஃப்ளெக்ஷன் அதை எழுதுற மாதிரி இருக்கும். கிரியேட்டிவா திங்க் பண்ணி எழுதக்கூடிய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு முன்னால அதை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. வாட் இஸ் பிரசன்டட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் இன் த நேம் ஆஃப் லேர்னிங் இன் ஸ்கூல்ஸ் பைபாசஸ் வைட்டல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் கெப்பாசிட்டி டு கிரியேட் நியூ நாலேஜ். என்ன அந்த கலை திட்டத்துல என்ன இருந்துச்சோ அதை தான் டிரான்ஸ்மிட் பண்ணாங்க. கலை திட்டத்துல என்ன வழங்கப்பட்டிருந்துச்சோ, என்ன எழுதப்பட்டிருந்ததோ, என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருந்ததோ அதை தான் டிரான்ஸ்மிட் பண்ணாங்க பள்ளிகள்ல. அந்த மனிதனுக்கு, இண்டிவிஜுவல் பர்சனுக்கு என்ன வேணும், ஹியூமன் வேல்யூஸ் என்ன வேணும், ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டி, ஒரு மனிதன் அவனுக்கு என்ன நாலேஜை டெவலப் பண்ணணும், என்ன புதுசா அவன் கற்றுக்கொள்ளணும், என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கொடுக்கப்படவில்லை. புதுமையான அறிவை வளர்ச்சி கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்க வழங்கப்படவில்லை. என்ன பட்டிருந்ததோ, என்ன கூறப்பட்டிருந்ததோ அதுதான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும், அந்த கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி தே வில் பி கிரியேட் நியூ நாலேஜ். அதை நம்ம வந்து என்கரேஜ்
என்கரேஜ் பண்ணணும். நிறைய புதுமையான புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். The future of the child has taken center stage of the near exclusion of the child's present. So future-ல அந்த மாணவர்கள் தான் என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கையில முழு பங்காற்றக்கூடியவர்கள். So future எதிர்காலத்துல அந்த மாணவர்கள் தான் எல்லாமே. இந்த சொசைட்டில, அதாவது நாட்டுல, இந்த தேசத்துல, இந்த சமுதாயத்துல அவங்க தான் மெயின் பார்ட் இன் ஃபியூச்சர்ல. இப்போ இந்த கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் தான் ஃபியூச்சர்ல எதிர்கால சமுதாயம். அவங்களுடைய நலனுக்கு நம்ம என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், பழைய விஷயங்களை, பழைய கான்செப்ட்ல இப்ப நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ஃபியூச்சர்ல அவனால அதை வந்து எப்படி அப்ளை பண்ண முடியும், ஓல்டு கான்செப்ட ப்ரெசன்ட்ல அவனுக்கு நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபியூச்சர்ல எதிர்கால சமுதாயத்தை மேனேஜ் பண்றதுக்கு, அதை நிர்வகிக்கிறதுல, அதுல வாழ்வதற்கு அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு அவனை தயார் பண்றது ஃபியூச்சர் ஓரியன்ட் கான்செப்ட், ஃபியூச்சர் ஓரியன்ட் ஸ்கில், அதெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். எதிர்கால சமுதாயத்துல வாழ்வதற்கு, அதை வந்து மாற்றுவதற்கு, அதை நிர்வகிப்பதற்கு, அதை வளர்ப்பதற்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுப்பது. அதுக்கேற்ற மாதிரியான கலைத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அந்த காரணத்துக்காக இந்த நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் வாஸ் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் டிராப்டிங் கமிட்டி சென்டர்ல இருக்கிற இந்த பர்சன் தான் யஷ்பால் சிங். யஷ்பால் சிங் இவருடைய தலைமையில தான் இந்த கலை திட்டம் உருவாக்கப்பட்டது. 21 நபர்கள் மெம்பர்ஸ், அவங்க எல்லாருடைய பாயிண்ட்ஸ், ஒப்பீனியன், ஐடியாஸ் எல்லாம் கேட்கப்பட்டு, விவாதிக்கப்பட்டு, கலந்துரையாடப்பட்டு, அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இணைத்து தான் இந்த NCF வாஸ் ஃப்ரேம்ட். பப்ளிக் ஒப்பீனியன், அவங்க லெட்டர் எழுதி போடுறது, அவங்களோட கடிதங்கள், அவங்களுடைய கருத்துக்களை எழுதி நியூஸ் பேப்பர்ல போட்டு, அவங்களோட ஒப்பீனியனை கேட்டு, டிவியில ரேடியோல அனௌன்ஸ் பண்ணி, அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுதான் இந்த NCF வாஸ் ஃப்ரேம்டு. எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், தி நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்குடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் கான்ஸ்டியூஷன்ஸ் விஷன் ஆஃப் இந்தியா, Constitution's vision of India. இந்தியாவினுடைய இந்த அரசியல் அமைப்புல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அடிப்படையாக வைத்து, அதை நோக்கமாக வைத்து இந்த கலை திட்டம் உருவாக்கப்பட்டது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் அவன் சிந்தித்து செயல்படுவதற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். தாட் அண்ட் ஆக்ஷன், அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்வதற்கு முழு உரிமைகள், முழு வாய்ப்புகள், முழு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். வகுப்பறையில் அவன் சிந்தித்து செயல்படுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதான். அதுதான் நோக்கம், தயன்சேபிற நோக்கம். திங்கிங் ப்ராசஸ் ஆக்டிவிட்டி, அதுக்கு முழு சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ். அவங்க வந்து எந்த தடைகளும் இன்றி அவனுடைய கருத்துக்களை வழங்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும், அலோ பண்றது. லேர்னிங் டு ரெஸ்பாண்ட் டு நியூ சிச்சுவேஷன்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் கிரியேட்டிவ்லி. லேர்னிங் டு ரெஸ்பாண்ட் டு நியூ சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா, புதிய சூழ்நிலைகளுக்கு தன்னை பொருத்தி கொள்வது, அதுல இருந்தும் அவன் கற்றுக்கொள்வது. நிறைய புது புது வாய்ப்புகள், புது புது எக்ஸ்பீரியன்ஸ், நியூ ஆக்டிவிட்டிஸ், நியூ சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல அவன் எப்படி வந்து, இப்போ காமன் கிளம் ஃப்ரேம் ஒர்க் 2005 ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷனுடைய கரிக்குலத்தை சேஞ்ச் பண்றதுக்கு, ரிவைஸ் பண்றதுக்கு, அதை ஃப்ரேம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. NCF, ஷார்ட்டா NCF ஆர் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் 2005
ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்வி அளவில் இருக்கக்கூடிய கலை திட்டத்தை வடிவமைக்கிறத எப்படி, அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் வந்து அகெயின் லைட்டாக சொல்லிட்டு நம்ம எந்த பாயிண்ட்ல விட்டோமோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணோம். இது வந்து இப்ப இந்த கரிக்குலம் NCF வந்து 2005ல ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னால, அதை வந்து அனலைஸ் பண்றதுக்கு முன்னால இதுக்கான காரணம் என்ன, இதுக்காக கலை திட்டத்தை நம்ம ஸ்ட்ரக்சர் நேஷனல் வைடு ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு ஃப்ரேம் பண்ணணும், வடிவமைத்து மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய கலை திட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் தட் கரிக்குலம் லோட், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபேஸிங் சோ மெனி சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்கூல் கரிக்குலம், ஜாய்லெஸ் லேர்னிங், ஸோ அதை பச்சுக்கொள்ளலையோ அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்துல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அவங்க நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது, டெக்ஸ்ட் புக்ல வந்து உள்ள கான்செப்ட் வந்து அவங்களுக்கு சூட்டபிளா இல்லாதது, அது வந்து கரெக்டான கான்செப்ட் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குதா, டெக்ஸ்ட் புக்ல நிறைய விஷயங்கள் உண்மையற்ற தகவல்கள் நிறைய இடம் பெற்றிருக்கிறது ஒரு காரணம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலபஸ், கரிக்குலம் சிலபஸ் ரெண்டுமே வேற, கலை திட்டம்ங்கிறது அந்த இயர் ஃபுல்லா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இருக்கும், சிலபஸ்ங்கிறது ஒவ்வொரு மேத்ஸ் சயின்ஸ் அந்த கான்செப்ட்ல அவங்க என்ன கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த பாடத்திட்டம் அது இருக்கிறது, அது வந்துமே நல்லா அமைக்கப்படலை அப்படிங்கிறது, லாங்குவேஜ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு புரியாதது, ஸ்டார்டிங் இயர்லி அவங்க வந்து ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நிறைய டம்ப் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் இந்த யஷ்பால் கமிட்டி, யஷ்பால் ப்ரொஃபஸர் யஷ்பால் அப்படின்ற தலைமையில், அவருடைய தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டு 21 நபர்கள் அடங்கிய அந்த குழு வந்து அந்த டெக்ஸ்ட் கலை திட்டத்தை டெக்ஸ்ட் புக்கை அந்த டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு முன்னால இருந்த கமிஷனல் கமிட்டிஸ் அவங்க அனலைஸ் பண்றது, எஜுகேஷனிஸ்ட் பிளானர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர் டீச்சர் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே அவங்க நிறைய சர்வே எடுத்து அப்சர்வ் பண்ணி அவங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டு அது எல்லாருடைய ஒப்பீனியனையும் கேட்டுதான் இந்த கமிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, கரிக்குலத்தை மாற்றி அமைத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலை திட்டம் எதுக்கு வந்து உருவாக்கப்பட வேண்டும், அதனுடைய தேவை என்ன, ஒரு கலை திட்டத்தினுடைய அமைப்பதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீட் அப்படிங்கும் போது கலை திட்டம் இன்ஃபிளெக்சிபிலிட்டியா இருந்த காரணத்தினால அந்த ஃபிளெக்சிபிலிட்டியா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஸ்டூடெண்டை என்கரேஜ் பண்றதுக்காக நிறைய கிரியேட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மாதிரி, நியூ நாலேஜை கிரியேட் பண்ற மாதிரி, நிறைய ஹியூமன் கெப்பாசிட்டி ஸ்கில்ல டெவலப் பண்ற மாதிரி இருக்கணும், ஃபியூச்சர் ஓரியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்காலத்துக்கு அந்த மாணவர்களை தயார் செய்வதற்காக இந்த குழு உருவாக்கப்பட்டது. அவங்க எல்லாருக்கிட்டையும் அனலைஸ் பண்ணி நிறைய பேருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டுதான் இந்த குழு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேஷனல் கரிக்குலத்தை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. NCF எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்குடைய கல்வியினுடைய நோக்கமா எதை வச்சிருந்தாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் Visions of India. இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பின் அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாணவர்களும் எதை பெற்றுக் கொள்ள வேண்டுமோ அதை நோக்கமாக கொண்டுதான் கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத மையமா வச்சு இந்த NCF உருவாக்கப்பட்டிருக்குது. அதுல என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்சன், சோ அவன சுய சிந்தனை சுய செயல் தானாகவே சிந்தித்து செயல்படுறதற்கு இது வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இந்த கல்வி. ஸோ அதனால நான் எவ்ரி டைம் நான் வந்து என்னோட மாணவர்களுக்கு சொல்றது அதுதான். இது என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங். ஒரு ஆசிரியர் வந்து அந்த மாணவனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பசியோட இருக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு நம்ம நல்லா ஒரு நேரத்துக்கு அந்த நல்ல மீனை பொறிச்சு சமைச்சு ருசியா சாப்பிட கொடுத்தோம்னா ஒரு நேரத்துடைய பசிதான் அவனுக்கு அது ஆறும். அந்த மீனை பிடிக்கிறது எப்படி, ஹவு டு கேட்ச் ஃபிஷ், அந்த மீனை பிடிக்கிறது எப்படி, அதை சமைச்சு சாப்பிடுறது எப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டோம்னா, எந்தெந்த டைம்ல அவனுக்கு தேவையோ அந்த நேரத்துல அவன் அதை பிடிச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிடுவான். ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹவு டு லேர்ன், ஹவு டு டீச், ஹவு டு டெவலப், ஹவு டு திங்க், ஹவு டு ஆக்ட் அப்படிங்கறத தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அது மூலமாக செல்ஃப் லேர்னிங்கை ப்ரொமோட் பண்ணணும். இண்டிபெண்டன்ஸ் லேர்னிங் எப்பவுமே
டீச்சரை டிபெண்ட் பண்ணிட்டு புக்கை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுடைய சுய சிந்தனை சுய செயல் வெளிப்பாட வேண்டும். அதுக்கு இண்டிபெண்ட் லேர்னரா அவளை மாத்துறது தான் கல்வியினுடைய நோக்கமா இருக்கணும் அப்படின்னாங்க. லேர்னிங் டு ரெஸ்பாண்ட் டு நியூ சிச்சுவேஷன் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி, புதிய சூழ்நிலைக்கு அவனை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது. லேர்னிங் டு ரெஸ்பாண்ட், கற்றுக்கொள்வதற்கு, அதாவது புதிய விஷயங்கள்ல புதிய சூழ்நிலைகளை இருந்து அவன் கற்றுக்கொள்வதற்கும் அதை வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி அதை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு கிரியேட்டிவிட்டி. ஸோ லேர்னிங் டு ரெஸ்பாண்ட் டு நியூ சிச்சுவேஷன்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி, அவனை நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள மாறக்கூடிய சூழ்நிலைக்கு அவனை பொருந்தி கொள்வதற்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷன். ஆஃப்லைன் கிளாஸ்ல இருந்து ட்ரெடிஷ்னல் கிளாஸ்ல இருந்து டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். அந்த புதிய சூழ்நிலைக்கு டிஜிட்டல் ஸ்கில் அவன் வந்து டெவலப் பண்ணிக்கணும். கிரியேட்டிவிட்டி, புதிய நிறைய விஷயங்களை படைப்பதற்கு அவன் கற்றுக்கொள்வது. லேர்னிங் டு ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனை கூப்பிட்டு ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க. ஒரு பர்சனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நான் ஒரு ஒர்க்கை கொடுக்குறேன். அந்த ஒர்க்கை வந்து அவங்க வந்து ஏன் எதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் சிந்தனைகள் எதுவுமே இல்லாம அப்படியே அதை செய்யறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரெஸ்பான்ஸ் இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஸோ அதை வந்து ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், இதனால என்ன விளைவுகள் ஏற்படும், என்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத அறிந்து புரிந்து செய்யறது, அந்த மாதிரி மாணவர்களை பழக்கிறது. வை ஹவ் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏ எதுக்காக எப்படி அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் தே கேன் கம்ப்ளீட். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால நிறைய விஷயங்களை யோசித்து சிந்தித்து செயல்படுவதற்கு அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. ப்ரீ டிஸ்போசிஷன் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் சோசியல் சேஞ்ச், ஜனநாயக செயல்பாடுகளையும் சமூக மாற்றங்களையும் மாணவர்களை பங்கேற்க வைப்பது. ஸோ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சமூக வளர்ச்சிக்கு மாற்றத்திற்கு என்னென்ன செயல்பாடுகள்லாம் ஈடுபடணுமோ அந்த செயல்கள்ல மாணவர்களை ஈடுபட வைக்கிறது, அவங்க டெமோக்ராட்டிக் வேல்யூஸை டெவலப் பண்ண வைக்கிறது, சோசியல் வேல்யூஸ் அவங்ககிட்ட டெவலப் பண்ண வைக்கணும். அந்த திங்கிங் அந்த சிந்தனை செயல்பாடுகளை உருவாக்குற மாதிரி அந்த கல்வி அமைக்கணும். எம்பவர் ஆல் சில்ட்ரன் டு லேர்ன், எல்லா மாணவர்களையும் கற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். அனைவரையும் கல்வி கற்பதற்கு இந்த கல்வி வந்து உதவி செய்யவே உதவி பண்ற மாதிரி இருக்கணும். அதுதான் அதோட எய்மா இருக்கணும். எம்பவர் ஆல் சில்ட்ரன் டு லேர்ன், எல்லா மாணவர்களும் கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்குவது கல்வியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த கலை திட்டம் வந்து எல்லா லெவல் ஆஃப் சில்ட்ரன்ஸ்க்கும் ரீச் ஆகும். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் லேர்னரா இருந்தாலும் சரி, ஹை லெவல் ஆஃப் லேர்னர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருடைய இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் வில் பி ஃபுல்ஃபில் த்ரூ திஸ் எஜுகேஷன். டிசார்ப்ஷன் ஆஃப் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியினுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கல்வியினுடைய நோக்கம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கச்சல்ல இருக்கக்கூடிய அத மாதிரி அவங்களுடைய எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய பேர்டனை ஸ்ட்ரெஸ்ஸ ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ எதுக்கு பள்ளிக்கு வரோம், ஏன் படிக்கிறோம், எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் அவங்களுக்குள்ள எழுதக்கூடாது. டிராப் அவுட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ கச்சலை ஒரு பேர்டனா ஒரு சுமையா அவங்க வந்து நினைக்காம அதை ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ற மாதிரி அந்த கல்வி அமையணும். லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் டு டெவலப் reduce the burden and stress among the children. So the textbook or workbook or nariya irukkukoodadhu. 2005 இந்த கமிஷன் இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக்கோடைய ஒர்க் லோட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. ஓவர்லோடு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து குறைய ஆரம்பிச்சது. நிறைய அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ட்ரெஸ்ஸ பேர்டனை ரெடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் எடுக்க முடியுமோ அது எல்லாமே எடுத்தாங்க.
அந்த புக் நிறைய புத்தகங்களை தூக்கிட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எந்தெந்த டைம் டேபிள் கொடுப்படி அதுபடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரெடியூஸ் பண்ணி இந்த ஒர்க் புக்கை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்கில் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய நிறைய கான்செப்டை என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பேர்டனாக இருக்கோ ஸ்ட்ரெஸ் ஏற்படுது ரெடியூஸ் பாட்ட புத்தகங்களுடைய சுமை அங்கே குறைக்கப்படுது. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ரெடியூஸ்ட். Incomprehension. So incomprehension activities are reduced. Test and examinations are reformed. So examination la irukkudiya and the burden and the stress vandu maanavargalukku kurekkuradhukku objective types ku adhigamaana importance kuduthaanga. Adhula maanavargalai sindhichu sindhichu avanga vandu answer pandra maadhiriyana kelvigalukku nariya mukkiyathuvam koduthu kekkapadudhu. Learning and knowledge. The children ask learner and what should be learned. So மாணவர்கள் வந்து என்ன கற்றுக்கொள்ளணும், இதுக்கு முன்னால காமன்ல நார்மலா அந்த மாணவர்கள் வந்து நிலை எப்படி இருந்துச்சு, இந்த NCF வந்து எப்படி அந்த மாணவர்கள் மாற்றப்பட வேண்டும் அவங்களுடைய பார்வையில கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னால வரைக்கும் மாணவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, NCF வந்து அந்த மாணவர்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத எப்படி என்னெல்லாம் கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் எல்லாம் ஏற்படணுமோ அதை பத்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ NCF பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் உடைய பார்வையில மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மோட்டிவேட்டட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் லேர்னிங், கற்றுக்கொள்வதற்கு அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அந்த திறமையை லேர்னிங் ஸ்கில் அவங்க கிட்ட டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாட் ட்ரூ ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ காமனா பொதுவா வந்து எல்லாருடைய பார்வையில என்னன்னா அனைத்து மாணவர்களும் ஊக்கப்படுத்தப்படுவதில்லை, அவங்களுக்கு கற்றல்ல ஊக்கப்படுத்தப்படுவதில்லை, எல்லா மாணவர்களும் கற்றல் மூலமாக ஊக்கப்படுத்தப்படுவதில்லை, கற்றல் திறன் வளர்க்கப்படுவதில்லை அப்படிங்கறத வியூ இருந்துச்சு, அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. சில்ட்ரன் லேர்ன் இன் எ வெரைட்டி ஆஃப் வேஸ் மாணவர்கள் ஒரு வழியில தான் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இல்லை, பல்வேறு விதங்கள் பல்வேறு வழிகள் மூலமா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பல கற்றல் கற்பித்தல் முறைகள் மூலமாக மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த NCF மூலமா. பட் ஆனா வந்து அதுக்கு முன்னால வரைக்கும் லிமிட்டட் வேஸ் தான், சில ஒரு கிளாஸ் ரூம்ல வரணும் இந்த பாடப்புத்தகத்துல ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவங்க கேட்டு பார்த்து படிக்கணும் எழுதணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருந்துச்சு. ஸோ NCF என்ன சொன்னாங்கன்னா அவங்க எல்லா வழிகள் மூலமாகவும் கற்றுக்கொள்ள முடியும், நிறைய லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. Developing capacity for abstract thinking, reflection and work are most important aspect of learning. The abstract thinking அப்படிங்கிறது reflection. இப்போ நிறைய இப்போ வரக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க ரெஃப்ளக்டிவ் ரிப்போர்ட் எழுதுங்கன்னு தான் சொல்றாங்க. ரெஃப்ளக்ஷன் இன்னைக்கு இப்போ ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா இப்போ நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்க உங்க பெடகாஜி இதுல ரெஃப்ளக்ஷன் டைரி ரெஃப்ளக்டிவ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்றைய வகுப்புல நீங்க வாட் யூ லேர்ன்டு what are the activities are completed ungalaoda reflection you write about that neenga enna kattukittinga ungalaoda learning outcome enna experienced what are the experience you gained what are the knowledge new knowledge you gained from the today class adha you write about that அதை வெளிப்படுத்துங்க. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஒர்க் யூ கம்ப்ளீட்டட் ஆன் டுடே அப்ட்ராக்ட் திங்கிங். ஸோ இன்றைக்கு 1 hour நீங்க வாட் ஆர் த இது மூலமா உங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படி அந்த மாணவர்களுடைய அந்த அப்ட்ராக்ட் திங்கிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அந்த கெப்பாசிட்டி வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும். அது லேர்னிங்ல இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், கற்றல்ல மிக முக்கியமான ஒரு கூறு வந்து மாணவர்களுடைய அப்ட்ராக்ட் திங்கிங்கை வந்து டெவலப் பண்றது, ரெஃப்ளக்டிவ் திங்கிங்கை டெவலப் பண்றது, ஒர்க் கம்ப்ளீட்டட் ஒர்க் ஸ்கில் அவங்க கிட்ட டெவலப் பண்றது, இதெல்லாம் தான் கற்றலினுடைய மிக முக்கியமான கூறுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜெனரல்ல பொதுவாக என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ் நெசசரி ஃபார் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு பாஸ் ஆர் எக்ஸல் இன் எக்ஸாமினேஷன். ஆனா பொதுவாக என்னால எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம் ஓரியன்டா இருக்கும், அந்த எக்ஸாமுக்கு மாணவர்களை தயார்படுத்துற மாதிரி இருக்கும், அதுக்கு என்ன திறன் தேவையோ அதை மட்டும் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பாஸ் ஆகுறதுக்கு இந்த 8th standard படிக்கிறானா 8th standardல இருந்து அவன் 9th standard போறதுக்கு அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு அவனுக்கு என்ன திறன் தேவையோ அதை மட்டும்தான் கற்றுக் கொடுக்குற மாதிரி அந்த பாடங்கள் கலைத்திட்டம் இருந்துச்சு.
ஆனா அதை விட அந்த மாணவனை என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் ஸ்கில், ரிஃப்ளெக்ஷன், அவனோட கற்றலுடைய பிரதிபலிப்பை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சைல்டு அஸ் எ கிரிட்டிக்கல் லேர்னர் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் நாலேஜ். கிரிட்டிக்கல் லேர்னர்னா பல விதமான ஏன், எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் அந்த குழந்தைகள் கிட்ட நிறைய இருக்கும். கிரிட்டிக்கல் லேர்னர்னா இது ஏன் நான் செய்யணும், எதுக்கு இதை கத்துக்கிடணும், ஏன் இதில் பார்க்கணும், இதை எழுது எதுக்கு எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் அந்த மாணவர்கள்ட்ட இருக்கும். புதிய புதிய விஷயங்கள்லாம் அந்த நாலேஜை டெவலப் பண்றதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. பட் நம்ம தான் என்ன பண்ணணும்னா அதுக்கு நம்ம வழி கொடுக்கணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் அவங்க கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவங்க ஒரு ஆக்டிவ் லேர்னரா வச்சிருக்கணும், ஆக்டிவ் லேர்னரா நம்ம மாத்தணும். ஆனா நார்மலா அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆக்சுவல் கிளாஸ் ரூம்ல பாசிவ் லிசனரா தான் இருப்பாங்க. பாசிவ் லிசனர்னா ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ பாட புத்தகத்துல பார்த்து ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களாகத்தான் இருப்பாங்களே. டெக்ஸ்ட் புக் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கப்படும். அதுல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, டெக்ஸ்ட் புக்ல என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்களோ அதுக்குரிய ஆன்சரை மார்க் பண்ணி இதை மட்டும் படி போதும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி இல்லாம இந்த இதை நீ படிக்கிறதுனால வாட் ஆர் த நாலேஜ், நியூ நாலேஜ் யூ கெயின், என்ன புதிய விஷயம் நீ கத்துக்கிட்ட, இது மூலமா உனக்கு உன்னுடைய பார்வையில நீ உன்னுடைய கருத்தை எழுது, இதை சொல்லு, இதுக்கு இதே மாதிரி நீயும் ஒரு ஒர்க் ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவனுக்கு என்ன பண்ணணும், நிறைய அவனை வந்து ஒரு ஆக்டிவ் லிசனரா, ஆக்டிவ் பார்ட்டிசிபேட்டரா அவனை வந்து டெவலப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆஸ் எம்பாடிடு இன் த ட்ரெடிஷ்னல் கரிக்குலம் ஆஸ் வெல் அஸ் இன் த வேர்ல்ட் அவுட் சைட் த ஸ்கூல். நிறைய டைப் ஆஃப் நாலேஜ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வகையிலான அறிவுகள் வந்து வளர்க்கப்பட வேண்டும். அது ட்ரெடிஷ்னலான ஒரு பழமையான கலைத்திட்டமா இருந்தாலும் சரி, அவன் பள்ளிக்கு வெளியில போயும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ற மாதிரி, நார்மல் கிளாஸ் ரூமா இருந்தாலும் சரி, ஸ்கூல் லெவல்ல இருந்தாலும் சரி, அவுட் சைட் த ஸ்கூலா கேம்பஸா இருந்தாலும் சரி, அங்கிருந்து நிறைய விஷயங்களை, நிறைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நார்மலா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாலேஜ் அஸ் எம்பாடிடு இன் டெக்ஸ்ட் புக், பாட புத்தகத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சு அதை மட்டும் ஒப்பிக்கிற மாதிரி தான் நார்மலா இருந்தது. அப்படி இல்லாம அதையும் தாண்டி நிறைய அறிவை வந்து மாணவர்கள் கற்றுக்கொள்கிற மாதிரி அந்த கலைத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த எம்சிஎஃப். லேர்னிங் அண்ட் நாலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டெவலப் தியர் நாலேஜ் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ். நிறைய விஷயங்களை செய்து கற்றுக்கொள்வதற்கு, அவங்களுடைய சிந்தனைகளை வளர்த்து கொள்வதற்கு நம்ம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னாங்க. சில்ட்ரன்ஸ் நாலேஜ் அண்ட் லோக்கல் நாலேஜ், லோக்கல் நாலேஜ்னா அவங்க 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 சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அவங்க எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, அவங்க எந்த சூழ்நிலைகளை இருக்காங்களோ அதுவே அவங்களுக்கு நிறைய சோர்சஸை கொடுக்கும். லோக்கல் நாலேஜ் இஸ் எ ரிச் சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃபார் ஆல் சில்ட்ரன். இப்போ நான் போய் டெல்லியில உள்ள ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சாதான் என்னால நாலேஜ் டெவலப் பண்ண முடியும், பெங்களூர்ல உள்ள அல்லது மெட்ராஸ்ல உள்ள ஐஐடி போய் படிச்சாதான் என்னுடைய நாலேஜ் டெவலப் ஆகும், அங்கதான் நிறைய சோர்ஸ் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். நம்ம கை கிட்ட இருக்கக்கூடிய, நம்மளால எப்பவுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய, நமக்கு தெரிஞ்ச, நம்மளால எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட ரிசோர்சஸ் ஆர் அவைலபிள். நம்ம ஸ்கூல்லயே, நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கோம், நம்ம கம்யூனிட்டி, நம்ம சொசைட்டில இருக்கோம், நம்ம வீட்டுல இருக்கோம், அதுல இருந்து கூட நம்மளால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள, அதை முதல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் ரிச் சோர்ஸ். அதை பயன்படுத்துவதற்கு அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறதான் ஆசிரியர்கள்கிட்ட இருந்து அந்த வளங்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் நமக்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே வழங்க வேண்டும். எல்லா மாணவர்களாலையும் வெளியில போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்காது. அப்போ இருக்கிற அந்த சோர்ஸ்ல இருந்தே நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கொள்ள கொடுக்க முடியுமோ அதை வந்து கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறதான். இம்ப்ளிகேஷன் ஃபார் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிஸ், கலைத்திட்டத்தை வந்து செயல்படுத்துவது,
கலை திட்டத்துல பயிற்சி அளிப்பது, அந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும், என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கன்செப்ஷன் ஆஃப் நாலேஜ், அறிவை வளர்த்து கொள்வதற்கு நம்ம கற்றுக் கொடுப்பது நாலேஜ் டெவலப்மெண்ட். கன்செப்ஷன் ஆஃப் நாலேஜ்னா ஒரு புதிய விஷயத்தை பத்தின நாலேஜ் டெவலப்மெண்ட், அறிவை வளர்த்து கொள்வது. வேல்யூ ஆஃப் இன்டராக்ஷன், ஒவ்வொன்றையும் ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற கேள்வி கேட்டு அதை வந்து டெவலப் பண்றது. இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட் கிடையாது. நான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்க கூடாது. இடையில குறுக்க டீச்சரை நிப்பாட்டி, அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்களை நிப்பாட்டி விட்டு கேள்வி கேட்டு அந்த கிளாஸ டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. இன்டராக்ஷன் அப்படிங்கிறது இடையில போய்னா அந்த இன்ஃபர்மேட்டிக்கா அந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கணும். இன்ட்ராக்ஷன் யார் அதிகமான இன்டராக்ஷன் பண்றாங்க, எவ்வளவு நல்ல வேல்யூபிள் க்வெஸ்சன்ஸ் கேட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய நாலேஜ் வில் பி டெவலப். ஒரு கான்செப்ட சொல்லும் போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது இப்படியா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதுக்கான ரெஃப்ளெக்ட் பண்ணணும். தட் இஸ் த இன்டராக்ஷன். டிஸ்கஷனா இருக்கணும், வேல்யூபிளா இருக்கணும். டிசைனிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், கற்றல் அனுபவங்களை நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசிரியர் அவங்களுக்கு நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா இப்ப நான் ஒரு கான்செப்ட புதுசா நடத்துறேன், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குது, எந்த அளவுக்கு அவங்களோட அப்ளிகேஷன் ஸ்கில் நாலேஜ் டெவலப் ஆயிருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ பிளான் அண்ட் ஷேர் த ஆக்டிவிட்டி. அது நாலேஜ் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், அது ஒரு எமோஷனல், ஒரு மாரலி, ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியா, எனிதிங் எல்ஸ். அந்த டீச்சர் வில் பி டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் அமோங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றல் அனுபவங்களா அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். அது அவங்களுக்கு அன்றைய வகுப்புலயே அதை செய்யற மாதிரி இருக்கணும், அல்லது அன்னைக்கு அவங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கணும். அது வீட்டுல போய் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து அதை செஞ்சு அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் மூலம் அனுபவ கற்றல் கொடுக்கணும். செய்து கற்றல் அப்படிங்கிறது அப்ரோச்சஸ் டு பிளானிங், திட்டமிட்டு கற்றுக்கொள்வதற்கு எப்படி திட்டமிடணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா செய்யறதுக்கு எப்படி, அது மூலமா என்ன நாலேஜ், என்ன டெவலப்மெண்ட், என்ன கம்ப்ளீஷன், அவுட்கம் என்ன, இதெல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம பிளான் பண்ணும் பொழுது அதோடைய ரிசல்ட்டையும் சேர்த்து அதோடைய அவுட்கம் அதையும் சேர்த்தே நம்ம பிளான் பண்ணணும். அப்ரோச்சஸ் டு பிளானிங், திட்டமிட்டு கற்றுக்கொள்வதற்கு நம்ம பயிற்சி அளிக்கணும். கிரிட்டிக்கல் பெடகாஜி, கிரிட்டிக்கல் பெடகாஜி அப்படிங்கும் போது பெடகாஜினாலே டீச்சிங், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். பெடகாஜினாலே டீச்சிங். அப்போ அதுல என்ன, வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள், என்னென்ன மெத்தட்ல, நார்மலி இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட், லெக்சர் மெத்தட் அப்படிங்கறத அந்த பிபிடி மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல இருந்து வாட் ஆர் தி அதர் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள், என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, டீச்சிங் மெத்தட்ஸ், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கரிக்குலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த அந்த அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கரிக்குலம் வில் பி ரிஃபைன்டு, ரிவைஸ்டு, அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அந்த கலை திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஃப்ரேமிங் க்வெஸ்சன்ஸ், க்வெஸ்சன் கேட்கறது ஈஸி, கொஸ்டின் கேட்டுடலாம், கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் ஒன்று நம்ம எடுத்துடலாம். பட் ஆன்சரை கொடுத்து அதில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண வைக்கிறது, கேள்வி கேட்கறக்கூடிய அந்த கொஸ்டின் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண வைக்கலாம். த ஆன்சர் இஸ் இட் வாஸ் ரெட், இப்போ ஆன்சர் வந்து ரெட்டுங்கிறது நம்ம கூட ஆன்சர், சிவப்பு ரெட் அப்படிங்கிறது பதில். இதுக்கு நீங்கள் கேள்வி கேட்க வைக்கிறது, இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் பதில் நமக்கு தெரிஞ்சிட்டு, சிவப்பு அப்படிங்கிறது பதில், ரெட் அப்படிங்கிறது பதில். இதுக்கு நீ எப்படி எல்லாம் கேள்வி கேட்ப, பதில் பதில் வந்து நமக்கு ரெட்டுன்னு வரணும். அப்ப இதுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்பீங்க, எப்படி எல்லாம் கேள்வி கேட்பீங்க, வாட் வாஸ் த கலர் ஆஃப் த ஃபிளவர், இந்த பூவினுடைய கலர் நிறம் என்ன, வை டிட் யூ புட் த லெட்டர் இன்டு தட் பாக்ஸ், இந்த லெட்டர் வந்து எதுக்கு நீ அந்த பாக்ஸ்ல போட்ட, பிகாஸ் ஆஃப் தட் வாஸ் ரெட். வை டிட் சி ஸ்டாப் சோ சடன்லி அட் த டிராபிக் லைட், டிராபிக் லைட்ல எதுக்கு நீ அதை பார்த்துட்டு உடனே நின்ன, பிகாஸ் ஆஃப் தட் வாஸ் ரெட் கலர்.
டிராபிக்ல இல்லதற்கு இந்த மாதிரி கேள்விகளை நிறைய உருவாக்க கற்றுக் கொடுப்பது. ஃப்ரேமிங் க்வெஸ்சன்ஸ், திஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், வெறி சிந்தனையை நிறைய அவங்களை வந்து வளர்க்க வைக்கிறது. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்கும், ஒரு பதிலுக்கு 1000 கேள்விகள் உருவாக்கப்படலாம் அப்படி மாற்றி யோசிக்கணும். அந்த மாதிரி சிந்தனைகளை மாணவர்கள்ட்ட வளர்க்கணும். MCF கரிக்குலம் ஏரியாஸ், ஸோ ட்ரெடிஷ்னலா இதுக்கு முன்னால வரைக்கும் கரிக்குலம் எப்படின்னா மேக்ஸ், லாங்குவேஜ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமும் நிறைய கலைத்திட்டத்தை உருவாக்குனாங்க. ஆர்ட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன், எஜுகேஷன் ஃபார் பீஸ், ஹேபிட் அண்ட் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி பல வகையான கலைத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டது மாணவர்களுக்காக. லாங்குவேஜ், லாங்குவேஜ் வரைக்கும் பார்த்தோம்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அஃப்ரீம்டு. சோ மூன்று மொழி கொள்கை ஃபாலோ பண்ணப்பட்டது. மூன்று மொழி கொள்கை, 3 லாங்குவேஜ் ஃபார்முலாஸ். நம்ம கோத்தாரி கமிஷன் கொண்டு வந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுபடி சோ மாணவர்களுக்கு அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் என்னது, தாய்மொழி என்னது, லோக்கல் லாங்குவேஜ்னா அவங்க அது எந்த மொழியில அதிகமாக பேசுறாங்களோ எழுதுறாங்களோ அந்த மொழியில கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மல்டி லிங்குவலிசம் அஸ் எ ரிசோர்ஸ், மல்டி லிங்குவலிசம்னா பல மொழிகள்ல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு கூட காலையில ஒரு சோர்ஸ், பிஎட் ரிலேட்டடா, பிஎட் கரிக்குலம் ரிலேட்டடா ஹிந்தியில ஒரு சோர்ஸ் ஒண்ணு வந்துச்சு. இந்த ஹிந்தியில என்ன சொல்லியிருக்காங்க, பிஎட்ங்கிறது மட்டும் எனக்கு அது தெரியுது, பட் உள்ள கான்செப்ட் எல்லாமே என்ன, ஏதோ பிஎட் ரிலேட்டடா ஒரு மேட்டர், ஹிந்தியில எனக்கு தெரியாது. பட் அதுல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணா, ஐ டிரான்ஸ்லேட் இன் டு மை மதர் டங், மை லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்திய, அதை நான் என்னோட லோக்கல் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஐ கெட் த சோர்ஸ் ஃப்ரம் த என்ன சொல்லியிருக்காங்க. மல்டி லிங்குவலிசம், நம்ம ஒரு கான்செப்ட் ரிலேட்டடா இன்னொரு லாங்குவேஜ்லயும், இன்னொரு ஏரியாவில, இன்னொரு கல்ச்சர்ல, இன்னொரு கண்ட்ரில, இன்னொரு ஸ்டேட்ல என்ன கான்செப்ட், என்ன சொல்லி கொடுக்குறாங்க, வி லேர்ன் ஃப்ரம் தட், அதையும் தெரிஞ்சுக்கணும், அதையும் கத்துக்கணும், அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுல உள்ள சோர்ஸையும் வி கேன் யூஸ், அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம், அது நமக்கு ஆப்டா இருந்துச்சு, நமக்கு தேவையா இருந்துச்சு அப்படின்னா. மல்டி லிங்குவலிசம் கலைத்திட்டம் பல மொழிகளில் உருவாக்கப்பட வேண்டும், எல்லா மாணவர்களுக்கும் அது பயனுடையதாக இருக்கணும். ஸ்டேட் லெவல் இந்தியாவிலே எடுத்துட்டோம்னா பல மொழிகள் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மொழிகளுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்தந்த மொழிகள்லயும் அந்த கலைத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும், கான்செப்ட் டெக்ஸ்டும் அவங்களுக்கு அதுல கொடுக்கணும், டெக்ஸ்ட் புக். இங்கிலீஷ் ஆஸ் சப்ஜெக்ட் அண்ட் இங்கிலீஷ் ஆஸ் மீடியம், இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டா ஒரு மீடியமா, ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு பாடமா மொழியா அல்லது கற்பித்தலுக்கான ஒரு வழியா, எப்படி நம்ம அதை பயன்படுத்துறோம், ஒரு பாடமாக பயன்படுத்துறோமா, நம்மளுடைய கான்செப்டை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மீடியம் ஆஃப் லாங்குவேஜா பயன்படுத்துறோமா. ஸோ அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஆஸ் சப்ஜெக்ட் அண்ட் இங்கிலீஷ் ஆஸ் மீடியம், ஒரு பாடமா அதை கற்றுக் கொடுக்கணுமா, அது ஒரு மொழியா அதை கற்றுக் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கறத பொறுத்து அந்த மாணவர்களுக்கு எந்த மொழியில படிச்சா அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரியுமோ அந்த மொழியில நிறைய கான்செப்ட் நம்ம கற்றுக் கொடுக்கணும். சயின்ஸ், அறிவியலை பற்றி சொல்லும் பொழுது வி யூஸ் different plans of source, நிறைய அறிவியலை பத்தி புதிய புதிய விஷயங்களை நிறைய கற்றுக் கொடுப்பது, என்னென்ன பிளான்ட் எல்லாம், ஃபுட்டுக்கு என்னென்ன பிளான்ட் இருக்குது, மெடிசின்ஸ்க்கு என்ன கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் அவைலபிள், ஃபியூவலுக்கு, வுட்டுக்கு, டைஸ் பில்டிங் மெட்டீரியலுக்கு என்ன கைண்ட் ஆஃப் பிளான்ட் வி கேன் யூஸ், அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி கற்றுக் கொடுக்கணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரீஸ் அண்ட் மரங்கள்லயே பல வகைகள் இருக்குது, அது அந்த சீசனல் வெரைட்டி பேஸ்டு ஷேப்பை வச்சோ, சைஸை வச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஸ்மெல், டெக்ஸ்டரை வச்சியே அதை கண்டுபிடிப்பாங்க. இத்தனை வயசு இந்த மரத்துக்கு, இது எதுக்கு பயன்படும், இதோடைய பயன் என்ன, இது என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீ, இது எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதை உணர வைக்கணும்.
can identify different 100 different parts, plants, more than her biology teacher who believes Yonaba is a poor student. நிறைய வகையான பிளான்ட் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு. அதெல்லாம் என்னென்ன ஒவ்வொரு ஏரியாவிலயும் என்ன மாதிரியான பிளான்ட்ஸ் அதிகமா வளருது, அறிவியல் பத்தி நிறைய அவங்க மாணவர்களுக்கு கியூரியாசிட்டியை உருவாக்குற மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்கலாம். கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ற மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கும் அந்த சயின்ஸுக்கும் உள்ள தொடர்பை புரிய வைக்கலாம். என்விரான்மெண்டல் இஷ்யூ பத்தி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டை சேவ் பண்றதுக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதை டெவலப் பண்றதுக்கு, அது வந்து இன்னும் அது உள்ள வளங்களை ஃபியூச்சர்ல உள்ளவங்களும் பயன்படுத்துவதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அந்த நர்ச்சரிங் கியூரியாசிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி டு பார்ட்டிசிபேட் த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், அதை கற்றுக்கொடுக்கணும். அறிவியல் சயின்ஸ் டீச்சிங் should be replaced in the context of children's environment to help them enter the world of work. அறிவியல் கற்பித்தல், அறிவியல் அப்படிங்கிறது அந்த மாணவனை உலகத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் என்விரான்மெண்ட் நேச்சரை பாதுகாப்பதற்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி இருக்கணும். அதை வந்து பாதுகாப்பதற்கு அந்த மாணவர்கள் பங்கேற்கிற மாதிரி அறிவியல் கற்பித்தல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவேர்னஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ், அப்படி இந்த கலைத்திட்டம் அறிவியல் கலைத்திட்டம் அப்படின்னா அந்த மாதிரி மாணவர்களை மாற்றக்கூடியதா இருக்கணும். சோசியல் சயின்ஸ் அப்படின்னா எக்யூப் சில்ட்ரன் டு திங்க் கிரிட்டிக்கலி ஆன் சோசியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகளை பத்தி சிந்தித்து செயல்படுவதற்கு, அதை சால்வ் பண்றதுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச், நேஷனல் கன்சர்ன் சச் அஸ் ஜெண்டர், ஹியூமன் ரைட்ஸ் பத்தி, மார்ஜினலைஸ்டு மைனாரிட்டிஸ், சமுதாய பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி சமூக அறிவியல் இருக்கணும். சமூக பிரச்சனைகள், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியலை பத்தி, சிவிக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொள்ள மாதிரி நிறைய கான்செப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, கன்செப்ஷன் ஆஃப் பாஸ்ட் அண்ட் சிவிக் ஐடென்டிட்டி, ஒரு இடங்கள் எங்கெங்க இருக்குது, அதோடைய புராதன சிறப்புகள் என்ன, இதுக்கு முன்னால என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குது, அது எல்லா விஷயங்களையும் அந்த மாணவர்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். சமூக அறிவியல் அப்படின்னு சொன்னா சும்மா எக்ஸாமினேஷன் ஓரியன்டா அவங்க படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிசேஷனா அவங்கள வந்து ஒரு மேத்தமெட்டிசேஷனா அவங்கள வந்து உருவாக்கணுமே தவிர நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ பத்தின ஒரு நாலேஜை மட்டும் வளர்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்கள மேத்தமெட்டிசேஷனாவே மாத்தணும், கணிதவியல் அறிஞராக ஆக்கணும். அந்த மாதிரி கலைத்திட்டம் அமைக்கப்பட வேண்டும். சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ், கன்சர்ன் ஃபார் குவாலிட்டி நாட் குவாண்டிட்டி. ஒரு பாடப்புத்தகத்துல 60 பேஜ் இருக்குது, 600 பக்கம் உள்ள பாடப்புத்தகத்தை படிச்சு அவன் எழுதியிருக்கான், அதை முடிச்சிருக்கான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. குவாலிட்டி ஆஃப் த கான்செப்ட், கலைத்திட்டம் அப்படிங்கிறதுல தரமுள்ள பாடங்கள் இணைக்கப்பட வேண்டும். அப்படி அந்த ரிஃபார்ம்ஸ், அந்த மாற்றங்கள் அமைக்கப்பட வேண்டும். கலைத்திட்டம், டீச்சர் எஜுகேஷன் ஃபார் கரிக்குலம் ரினியூவல், ஆசிரியர் கல்வி உள்ள கலைத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், முறையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆசிரியர் கல்வி, ஸோ டீச்சர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டர், கைட் அண்ட் ஃப்ரெண்ட். அப்போ அவங்களுக்கு அந்த என்ன கான்செப்ட் கொடுக்கணும், ஹியூமன் வேல்யூஸ், சைல் சைக்காலஜி, பிலாசபி வேணும், தத்துவங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும், தத்துவங்களா எடுத்து கொடுக்கணும். அந்த மாணவர்களை மேம்படுத்துவதற்கு நிறைய விஷயங்களை ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ளணும். அதுக்கு எச்சு ஆசிரியர் கல்வி கலைத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆசிரியர் கல்வி அந்த மாணவ அந்த மாணவனை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, கைடாக, அவங்களுக்கு உதவி, அந்த கல்வி கற்றலுக்கு உதவி புரிவராக, நண்பராக இருக்கணும் ஆசிரியர். மாணவர்களோடு இணைந்து பணிபுரியக்கூடியதுக்கு தயாரா இருக்கணும், அப்படி உருவாக்கப்பட வேண்டும். எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ், அந்த தேர்வு துறை தேர்வை வந்து மாற்றி அமைக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கண்டென்ட் பேஸ்டா இல்லாம ப்ராப்ளம் சால்விங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஸ்டின்ஸ் நிறைய
கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஷிஃப்ட் ஃப்ரம் கண்டென்ட் பேஸ்ட் டீச்சிங், சும்மா கான்செப்டே இல்ல இந்த கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிற கான்செப்டே மட்டும் டீச் பண்றப்ப கூட ஒரு ப்ராப்ளம், ஒரு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கொடுத்து, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து, ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை சால்வ் பண்ண வைக்கணும், அதை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை அவங்க கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி இருக்கணும். புரிந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு கண்டினியூஸ் எவலுவேஷன். ஒரு தொடர்ந்து அதாவது யூனிட் வைஸ் ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு மந்த்தும் அவங்க அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மாணவனுடைய ப்ராக்ரஸ் அசஸ் பண்ணி அவங்களுக்கு டயக்னாசிஸ் டெஸ்ட் கொடுக்கணும். குறைதீர கற்பித்தல், ரெமடியல் டீச்சிங், ரெமடியல் லேர்னிங், மாணவனுக்கு எந்த இடத்துல எதுல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. மாணவனுடைய குறைகள் எந்த கான்செப்ட்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்குது, we have to find it and give remedial coaching, remedial teaching. அவங்க மாணவனுடைய டயக்னாசிஸ் பண்றது அப்படிங்கிறது அவனுடைய பிரச்சனைகளை அறிதல். மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் போர்டு எக்ஸாம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். கணிதத்துக்கும் ஆங்கிலத்துக்கான தேர்வுகள் வந்து ஒவ்வொரு நிலைகள்லையும் எப்படி வழங்கப்பட வேண்டும். முன்னால எல்லாம் ஃபிஃப்த் எயித் லெவன்த்ல எல்லாம் போர்டு எக்ஸாம் இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த போர்டு எக்ஸாம் டென்த் டுவெல்த்ல மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கறதும் அவங்களோட நோ போர்டு ஆர் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் அட் கிளாஸ் ஃபைவ் எயிட் ஆர் லெவன், இதெல்லாம் போர்டு எக்ஸாம்னு இருக்கக்கூடாது, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு இல்லாம அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கேள்விகள், ஒரு ப்ராப்ளம் கொடுத்து நம்ம ஆன்சரை கொடுக்க கூடாது, அந்த மாணவர்கள் அந்த பதிலை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லணும். ஒரு நம்பர் கொடுத்து அதில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுனா என்ன ஆன்சர் வரும், ஒன்று டிக்ரீஸ் பண்ணுனா என்ன ஆன்சர் வரும், யூ ஃபைண்ட் இட் ஃபைண்ட் அண்ட் டெல் த ஆன்சர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், மாணவர்களை வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். ஒரு பிரச்சனை மூலமாக அவனுக்கு என்ன டெவலப் ஆகணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் எல்லாம் டெவலப் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் வில் பி டெவலப். சும்மா மக்கர் பண்ணி மெமரி பண்ணி அதை படிச்சு எழுதி எக்ஸாமுக்கு எக்ஸாம்ல 100க்கு 99 மார்க் வாங்குறது அப்படிங்கிறது இல்லை, அதை புரிஞ்சு செய்யறதுக்கு அந்த மாணவர்களை தயார்படுத்த வேண்டும். அப்படி அந்த கலைத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்சோ சுட் பி ரிஃபார்ம்டு பேஸ்ட் அப்பான் ஃபார் கிவிங் த இம்பார்ட்டன்ஸ் டு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மாணவர்கள் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நீங்க உங்க பெடகாஜிலேயே படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு யூனிட்ல, நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கொடுத்து அந்த பேஸ்ட் அப்பான் அந்த லெவல் ஆஃப் டீச்சிங்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளூ பிரிண்ட்ங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு கேள்விகள் வினாத்தாள் வடிவமைப்பு அப்படிங்கிறதுலாம் அந்த மாணவர்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் லெவல்ஸ்க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், knowledge, understanding, application and skill. So knowledge level, இப்ப 4 நிலை மாணவர்கள் இருக்கிறாங்க, 3 நிலை மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த நிலை மாணவர்களுக்கு ஏற்ற வகையில நம்ம என்ன பண்ணணும், கேள்விகள் வடிவமைக்கப்பட வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதுலயும் அந்த ஸ்கில்லுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்படி அந்த கலைத்திட்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கு அந்த ஏற்ற கலைத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இதுக்கு முன்னால வரைக்கும் அந்த கலைத்திட்டம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு பள்ளி நிலையில மாணவர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சுமையாக இருந்துச்சு, ரொம்ப ஒர்க் லோட் அதிகமா ஃபீல் பண்ணாங்க, ஸ்ட்ரெஸ். 1996-98 நான் 10th 12th படிச்சுட்டு இருக்கும் போது, 10th படிச்சுட்டு இருக்கும் போது 1996 மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னாலேயே எனக்கு அழுகையா வரும், ஏண்டா ஸ்கூலுக்கு போறோம், இந்த ரெண்டு நினைச்சுதான் பயங்கரமா எனக்கு. ஏன்னா அவ்வளவு நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கரிக்குலம் மட்டும்தான், நோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, பாடப்புத்தகம், கிளாஸ் ரூம், எக்ஸாம், இதை தவிர எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே கிடையாது, ஸ்போர்ட்ஸ், டிராமா, டான்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. டென்த் லெவல்ல பெரிய பரம்பு வச்சுட்டு மேக்ஸ் டீச்சர் அடிப்பாங்க,
ஒவ்வொருத்தரும் அப்படி அடி வாங்கி ஒரு பிள்ளைனா வரமாட்டேன்னு டிராப் அவுட் ஆயிட்டாங்க. அப்படி நிறைய டிராப் அவுட்ஸ். சயின்ஸ் சயின்ஸ் கிளாஸ்லயும் அப்படி அடிபடும். ரொம்ப என்ஜாய் பண்றது தமிழும் சோசியல் மட்டும்தான் அதிகமா என்ஜாய் பண்றது. மத்த மூணு கிளாஸ்லயுமே மாத்தி மாத்தி அடிபடும், பயந்து பயந்து அழுது அழுது போவோம். அப்படி டிஃபிகல்ட், ஒர்க்லோட் அதிகமா இருக்கும், நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும், எழுத வேண்டியதா இருக்கும், நிறைய பாட புத்தகங்களை சுமந்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்போ பெரிய பெரிய மூங்கில் பரம்பு கம்புதான் உண்டு. நல்லா படிக்கிற பிள்ளைங்களே நிறைய பேர் டிராப் அவுட் ஆயிருவாங்க. அந்த மாதிரியான இந்த கலை திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிதான் மாற்றி அமைக்கப்பட்டு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. மாணவர்களுடைய திறன் மேம்படுத்துவதற்கு திறன் தான் இப்ப ரொம்ப அதிகமா தேவையானது. நாலேஜ விட இப்ப நான் வந்து 100க்கு 98 மார்க் மேக்ஸ்ல வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நாலேஜ் லெவல் எனக்கு மேக்ஸ்ல இருக்கு. 12th மேக்ஸ் அக்கௌண்டன்சில வந்து 200க்கு 198 மார்க், 200க்கு 198 அக்கௌண்டன்சி தட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல வாங்கியிருக்கேன். நாலேஜபிள் நாலேஜபிள் நீங்க என்ன நினைப்பீங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல நாலேஜபிள் பர்சன். பட் ஸ்கில் லெவல்ல பார்க்கும் பொழுது, ஸ்கில் லெவல்ல பார்க்கும் போது மேத்தமெட்டிக்ஸ்ல அதாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல எந்த அளவுக்கு அந்த பர்சன் இருக்காங்க. நாலேஜ் இப்ப உள்ள காலகட்டத்துல நாலேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, ஸ்கில்லுக்கு அதை புரிஞ்சு செய்யறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீ மார்க் 100க்கு 100 மார்க் எடுத்திருந்தாலும் எந்த அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு, நியூ சிச்சுவேஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சொல்யூஷன் எப்படி கொடுக்குற உன்னோட ஸ்கில், அந்த பர்சன்ஸ்க்கு தான் வில் பி அச்சீவ் மோர். அப்படி அந்த கலை திட்டம் அந்த மாணவர்களை உருவாக்கணும், ஸ்கில்டு பர்சனா, காம்பிடன்சி பேஸ்டு பர்சனா, knowledgeable person, problem solving skilled person, decision making skilled person. அந்த கலை திட்டம் அந்த மாணவர்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் 2005 கொடுத்தாங்க. அடுத்தது இப்போ உள்ள என்இபி வரைக்குமே நிறைய கலை திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது அந்த ஹார்ட் HOT ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில். இது நாங்கள் 2098 பிளஸ் டூ படிக்கும் போது ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்லே அப்போ கிடையாது. அந்த மாதிரி உயர் சிந்தனை திறன்களை வளர்க்கும் திங்கிங் ஸ்கில் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மக்கற்பணி எஸ்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புல் ஸ்டாப் கமா இல்லாம எஸ் அந்த இது எல்லாத்தையும் அப்படியே படிச்சு படிச்சு அப்படியே எழுதுவோம். அப்படி இந்த எஸ் கமா போடலன்னு தான் மார்க் கம்மி பண்ணுவாங்க. எஸ்ஏ புக்ல எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுல எஸ் கமா புல் ஸ்டாப் போடலன்னு அண்டர்லைன் பண்ணி அது கார மார்க் கா மார்க் இப்படி போட்டு குறைப்பாங்க. புக்கில் உள்ளதுன்னா அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. அதை வாஸ்து படிச்சு பார்த்து அவன் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் ரியாக்ட் பண்றான், அவனுடைய ரியாக்ஷன் அவனுடைய ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கு தான் ஹை மார்க். ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் உயர் சிந்தனை திறனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்து இப்போ ஸ்கூல் லெவல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. அதெல்லாம் நிறைய மாற்றங்களை இந்த கலை திட்டம் மாற்றி அமைத்து கொடுத்துருக்குது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ டீச்சர் எஜுகேட்டர், ஒரு டீச்சரா, ஃபியூச்சர் டீச்சரா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாணவர்களுக்கு அந்த முறையில கலை திட்டத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.